குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். கணவர் சதாசிவத்துடைய ஒத்துழைப்போடும் ஊக்கத்தோடும் அவர் காட்டிய வழிகாட்டுதலோடும் புகழின் உச்சத்தை தொடுகிறார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள். கணவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அதன் காரணமாக காந்திஜியை பார்க்கணும்னு சொல்லி தனது மனைவியோடு செல்கிறார். வைஷ்ணவ ஜனதோ அந்த பாடல் நம்ம கேட்காத பாடல் கிடையாது. அவ்வளவு அருமையான பாடல், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டு மகிழ்கிறார் காந்திஜி அவர்கள். அவர் முன்னாடி பாடக்கூடிய பாக்கியம் பெற்றவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள். அதே மாதிரி அவருடைய குரலை கேட்கக்கூடிய பாக்கியமும் காந்திஜி அவர்களுக்கு பல முறை கிடைத்திருக்கிறது. கஸ்தூரி பாய் அறக்கட்டளை நடத்தி வருகிறார் காந்திஜி அவர்கள். அந்த அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் பொருட்டு 5 இசை கச்சேரிகளை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே கொண்டு போய் காந்திஜிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ இசை கலைஞர்கள் தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் தன்னுடைய படோடோப வாழ்க்கைக்காகவுமே பணம் சம்பாதித்து வரக்கூடிய வேளையில் கிடைச்ச வருமானம் எல்லாம் சதாசிவ ஐயரையும் நம்ம வந்து குறிப்பாக சொல்லணும். அவர் வந்து தன்னுடைய மனைவி பாடி அதில் வரக்கூடிய வருமானத்தை பொது நல காரியங்கள் பலவற்றுக்காக கொடுத்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக 1944 ஒரு 4 கச்சேரிகள் நடத்துகிறாங்க. அதில் வந்த வருமானம் நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா 1944 2 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுதா கச்சேரிகளில்? யோசிச்சு நம்மளால் அதை ஒரு அனுமானத்துக்கே வர முடியாத அளவுக்கு பெரிய பணம் அது. கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை முழுவதுமா மருத்துவம், அறிவியல், ஆராய்ச்சி, கல்வி இது போன்ற அறக்கட்டளைகளுக்காக அப்படியே தானமாக கொடுத்துருக்காங்க. கணவரும் மனைவியுமா எப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்முடைய கண்களில் நீர் பனிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்த நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இசையின் ராணிக்கு முன்னால் நான் சாதாரண பிரதமர் தானே அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இசை ராணியாகத்தான் அவங்க உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கையில் 1997 சதாசிவ ஐயருடைய மரணம் அவங்கள அப்படியே ஒட்டு மொத்தமாக உழுக்கிருது. அதுக்கப்புறம் பாடல்கள் கச்சேரிகளில் தனக்கு ஈடுபாடு இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க பாடுற மறுத்துடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அபாக்கிய நிலை நம்ம இந்தியா பூரா வருது. காரணம் என்னென்னா, அவங்களுடைய பக்தி பாடல்கள் இந்தியாவில் எல்லா திக்குலையும் பரவுனது. இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களை தெரியாமல் அந்த இசை கச்சேரியில், அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனவங்களுக்கு கூட எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய பாடல், அவங்களுடைய குரல் அதுக்கு மயங்காதவங்களே கிடையாதுங்கிற அளவுக்கு மிக பெரிய அளவில் பாடல்களை பாடி நம்முடைய மனசில் நீங்கா இடம்பெற்றவங்க. அவங்க வாங்கின விருதுகள் பற்றியும் இன்னும் பல அற்புதமாக அவங்களுக்கு கிடைச்ச பல வெகுமதிகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு முழுமை நிறைவு நமக்கு கிடைக்கும். காத்திருந்து கேட்போம். சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.